வணக்கம், I'm Chef Ari. நீங்க நம்ம பார்க்க போறது prawn coconut fry. தேவையான பொருட்கள் 1 ஸ்பூன் chili powder, 1/2 ஸ்பூன் garam masala, 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 2 இருக்கு கருவேப்பிலை, 1 எக், 1 வெஜ் lemon wedges, 12 காஞ்ச மிளகாய், தேங்காய் டெசிகேட்டட் கோன் எடுத்துக்கேன். அப்படி இல்லனா நம்ம தேங்காய் துருவல் எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, ஃப்ரை பண்றதுக்கு எண்ணெய். ஏரா பாத்தீங்கன்னா மீடியம் சைஸ் பிரான், ஒரு 12 பிரான் எடுத்துக்கேன். இது வந்து ஒரு 2 பேருக்கு போதும். அது சோம்பு 1/2 ஸ்பூன், கார்ன் ஃப்ளோர் 2 ஸ்பூன். நம்ம சில்லியை பிளாஞ்ச் பண்ணிப்போம். லாங் சில்லியை நல்லா பாயில் ஆனோடனே நம்ம எடுத்து பேஸ்ட் பண்ணுவோம். இது பாயில் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம பேஸ்ட் எடுத்து அரைச்சிப்போம். இப்போ நல்லா பேஸ்ட் அரைச்சுங்க. மய்யா கோகனட் மேரினேஷன் பண்ணிப்போம். இப்போ இன்றைக்கி வந்து நம்ம இந்த ட்ரை கோகனட் எடுத்தோம்னு வச்சுக்கலாம், நல்லா இன்னும் கிறிஸ்பாக வரும். இன்கேஸ் நம்மகிட்ட அது இல்லைன்னா நம்ம நார்மல் கோகனட்டை யூஸ் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கோங்க, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர். தேவையான அளவு உப்பு, இதில் பாதி லெமன் புளிஞ்சுக்கோங்க. இதை நல்லா மேரினேட் பண்ணி கோகனட் மேரினேஷன் பண்ணியாச்சு. இப்போ இதை அப்படியே இருக்கட்டும். நம்ம இதுக்குள்ளே ப்ரான் மிக்ஸ் பண்ணிப்போம். ப்ரான் எடுத்துப்போம். இதை நம்ம அரைச்சி வச்சுக்கோம் பார்த்திங்களா, பேஸ்ட் அதை யூஸ் போட்டுக்கலாம். லைட்டாக சில்லி பவுடர் போட்டுக்கோம். அது இப்போ தான் வந்து அந்த கொஞ்சம் ப்ரௌன் ஃப்ரை பண்ணும்போது ப்ரௌனிஷ் கிடைக்கும் நமக்கு. கரம் மசாலா, மஞ்சத்தூள், சோம்பு, லெமன், எக் ஒயிட் மட்டும் போட்டுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கோங்க. லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணி உப்பு போட்டுக்கலாம். ப்ரான் 65. மோஸ்ட்லி நம்ம ப்ரான் வந்து டீப் ஃப்ரை பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்டிக்கு சொல்லிக்கோங்க. கிரேவியில் போடும்போது தேவையில்லை, ஏன்னா அப்போ தான் ஸ்டிஃபாக இருக்கும், பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். நம்ம ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது ப்ரான் மேரினேஷன் பண்ணியாச்சு. ஒரு 1 ஹவர் இது ஊறட்டும், அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணிக்கலாம். ப்ரான் நல்லா 1 ஹவர் நல்லா ஊறிடுச்சு, மசாலாலாம் உள்ள கூட்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் வச்சுருப்போம் கடையில், டீப் ஃப்ரை பண்ணி எடுப்போம். ப்ரான் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ப்ரான் கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே உள்ள குச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை எடுத்துடலாம். நான் ஆரிச்சுனா வராது. லேசாக அப்படி சுற்றி அப்படி எடுத்துருங்க. ப்ரான் எடுத்தோடனே அதே ஆயில்ல நம்ம கோகனட் போட்டுக்கலாம். கோகனட் நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா ஃப்ரை ஆகுது, நல்லா அந்த தேங்காய் வாசனை சூப்பராக இருக்குது. எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது, நல்லா ஒரு ஸ்டார்ட் இருக்குது.
நம்ம பிரான் சாப்பிடும்போது அந்த தேங்காய் கூட வச்சு சாப்பிடும்போது அந்த ஃப்ளேவர் அந்த அப்பிடைசரா இருக்கும், நல்லா பசி எடுக்கும். வீட்டில் செஞ்சு பாருங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.